தமிழக அரசு தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு இருபது சதவீதம் தமிழக அரசின் அனைத்து வேலைகளிலும் ஒதுக்கீடு என்பது அவசியம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கோருகிறது அதற்கு அடிப்படை காரணம் வருகின்ற பதினேழாம் தேதி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது உதவி ஆய்வாளர் பணிகளுக்கு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் தேர்வை நடத்துகிறது அதற்கான முதல் கட்ட தேர்வுகளிலும் இரண்டாம் கட்ட தேர்வுகளிலும் வெற்றி பெற்றவர்களுக்கான நேர்காணல் வருகின்ற பதினேழாம் தேதி தொடங்குகிறது இந்த நேர்காணலில் தமிழக அரசு ஏற்றியிருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் தமிழ் வழியில் பயின்ற இளைஞர்களுக்கு இந்த நேர்காணலுக்கு அழைப்பு இல்லை இவர்களையும் அழைத்து அதன் அடிப்படையில் இந்த உதவி ஆய்வாளர் பணியிடங்களை வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகளை மாண்முக தமிழக முதல்வர் அவர்கள் எடுக்க வேண்டும் இந்த நிமிடம் வரையில் தமிழ் வழியில் பயின்ற இந்த உதவி ஆய்வாளர் பணிக்கு ஏற்கனவே பிசிக்கல் என்று சொல்லக்கூடிய தேர்விலும் எழுத்துத் தேர்விலும் தேர்ச்சி பெற்று இந்த பதினேழந்தே நடக்க இருக்கின்ற நேர்முக தேர்வில் இவர்கள் அழைக்கப்படவில்லை இவர்கள் அழைக்கப்பட்டால்தான் உண்மையிலே தமிழ் வழியில் பயின்ற அந்த இருபது சதவீத அடிப்படையில் கிட்டத்தட்ட இரநூறு உதவி ஆய்வாளர்கள் பணியிடங்கள் தமிழ் வழியில் பயின்ற தமிழர்களுக்கு கிடைக்கும் ஆனால் இந்த சீருடை பணியாளர் தேர்வு ஆலயத்தில் இருக்கின்ற ஒரு சில அதிகாரிகள் இதை புரிந்து கொள்ளாமல் பொதுவாக அழைக்கப்படுகின்ற தேர்வுகளில் இருந்து பத்து பேர் இருபது பேரை எடுத்துவிட்டு தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கும் நாங்கள் வேலை கொடுத்து விட்டோம் என்று கணக்கு காட்டுகிறார்கள் அது மோசடியான கணக்கு அதனால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் உள்துறையை கையில் வைத்திருக்கிறார் உடனடியாக தலையிட்டு உண்மையிலேயே தமிழ் வழியில் பயின்ற தமிழக இளைஞர்கள் எல்லா தகுதியும் இருந்தும் அவர்கள் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படாமல் இருப்பது ஏற்புடையதல்ல ஆதலால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு பதினேழாம் தேதி நடக்க இருக்கின்ற உதவி ஆய்வாளர் நேர்முக தேர்வுக்கு தமிழ் வழியில் பயின்ற அந்த எல்லா தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்று காத்திருக்கிற இளைஞர்களுக்கும் அழைப்பானை அனுப்ப வேண்டுமென்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது முதலமைச்சர் இதில் உடனடியே தலையிட வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படி இல்லை என்று சொன்னால் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு இருபது சதவீத வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்கிற அந்த சட்டம் ஏமாற்று சட்டம் மோசடி சட்டமாக மாறிவிடும் ஏற்கனவே டிஎன்பிசிலேயும் அது முறையாக நடைமுறைப்படுத்த மறுக்கிறார்கள் காவல்துறை மிக முக்கியமான பதவி அதிலையும் நடைமுறைப்படுத்த மறுக்கிறார்கள் ஆக இரண்டு மிக முக்கிய துறைகளிலும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு இருக்கிறது இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோருகிறேன் ரெண்டு தமிழில் பயின்ற மருத்துவக் கல்லூரி அரசு பள்ளியில் பயின்ற மருத்துவக் கல்லூரி படிப்பதற்கு மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டு அறிவித்தார்கள் அதிலே படிக்கிற மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும் என்று இருபதாம் தேதி முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அறிவிப்பு தான் செய்தியாக அனைத்து ஊடகங்களும் ஒளிபரப்பப்பட்டன ஆனால் பதினெட்டு பத்தொம்பது இருபதாம் தேதி மூன்று நாட்களிலும் கலந்து கொண்ட உண்மையிலேயே ஏழை எளிய மாணவர்களான அந்த மாணவர்களுக்கு அரசு கல்லியில் படிப்பதற்கு வாய்ப்பில்லாத தனியார் கல்லூரியில் கிடைத்த தனியார் கல்லூரி நிர்ணயம் செய்த தொகையை கட்ட முடியாமல் அவர்கள் தங்களுடைய மருத்துவ படிப்புக்கான அந்த சீட் செலெக்ஷனில் வெயிட்டிங் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வைத்துவிட்டு வந்துவிட்டார்கள் அப்படி வந்தவர்களுக்கு அனைவருக்கும் மருத்துவம் இந்த படிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மதுரை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்தேன் இரண்டு இடத்திலும் வழக்கு தொடுத்து வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான தமிழக அரசின் அட்வகேட் ஜெனரல் அவர்கள் கண்டிப்பாக ஆல் இண்டியா கவுன்சில் முடிந்தவுடனே எட்டாம் தேதிக்கு பிறகு மீதம் வருகின்ற இடங்களில் மேற்படி இந்த மாணவர்களுக்கு இடம் அளிப்போம் என்று நீதிமன்றத்தில் உறுதிமொழி தந்தார்கள் அந்த உறுதிமொழியை நீதிபதி அவர்களும் குறித்து கொண்டு தீர்ப்பில் இடம்பெற செய்திருக்கிறார்கள் ஆனால் திடீரென்று நேற்றைய தினம் பனிரெண்டு இடங்கள் தான் காலியாகி இருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் நீதிமன்றத்தில் சொன்னது நூற்றி அறுபத்தி ஒரு இடங்கள் காலியிடம் இருக்கிறது இந்த நூற்றி அறுபத்தி ஒரு இடங்களிலும் இந்த உண்மையான ஏழை மாணவ மாணவிகளுக்கு இந்தாண்டே மருத்துவம் படிப்பதற்கு வழிவகை செய்யப்படும் என்று உறுதியளித்தார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த உறுதியை மறைத்து அல்லது மறந்து கடந்து செல்ல நினைக்கிறது தமிழக சுகாதாரத்துறை இது ஏற்புடைய செயலல்ல உண்மையிலேயே தனியார் கல்லூரிகளிலே இடம் கிடைத்து அந்த குறைந்தபட்சம் தனியார் கல்லூரிகள் நியமனம் செய்த நான்கு லட்ச ரூபாய் ஐந்து லட்ச ரூபாய் கட்டக்கூடிய தகுதியான அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் எடுத்து விட்டார்கள் ஆனால் அது கட்ட முடியாது என்று வெயிட்டிங் லிஸ்டில் வைத்துவிட்டு வந்தவர்கள் தான் உண்மையான ஏழை மாணவர்கள் உண்மையான தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அரசு பள்ளியிலே ஒன்றாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வரையில் படித்த அந்த மாணவர்களுக்கு இந்த சட்டத்தின் பிரகாரம் பயனடைய வேண்டும் அப்படி பயனடைந்தால் அதுதான் நான் மகிழ்ச்சியடைவேன் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் கூட அந்த விவாதத்தின் போது குறிப்பிட்டார்கள் ஆனால் இன்றைக்கு நீதிமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டு இதையிலிருந்து தப்பிக்க தமிழக அரசு முயற்சிக்கிறது இது கூடாது அப்படி நீங்கள் தப்பிக்க முயற்சித்தால் அந்த தனியார் கல்லூரியில் இருக்கிற அந்த இடங்களை தனியார் மருத்துவக் கல்லூரி கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்பனை செய்வதற்கு இது ஏதுவாக வழிவகுக்குமே தவிர உண்மையான ஏழை மாணவிகள் மாணவர்கள் இந்த ஆண்டே மருத்துவம் படிப்பதற்கு தடையாக ஆகிவிடும் ஆதலால் மதுரை உயர்நீதிமன்றத்திலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தமிழக மா சுகாரத்துறை அமைச்சரும் சுகாதாரத்துறை செயலாளரும் மருத்துவக் கல்வி இயக்குனரும் முன்வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் இதை குறித்து இன்றைக்கு மருத்துவத்துறை சம்பந்தமான நிகழ்வில் பேசுகின்ற போதே இதை குறித்து நீங்கள் பேசாமல் தப்பித்து சென்றிருக்கிறீர்கள் தயவு செய்து வாய்த்திறங்கள் அந்த நூற்றி ஐம்பத்தி ஒரு நூற்றி அறுபத்தி ஒரு இடங்களிலும் இந்த அரசு பள்ளியில் பயின்ற ஏழை எளிய கிடைத்த சீட்டை பணமில்லைங்கிற ஒரே காரணத்தினால் காத்திருப்போர் பட்டியலில் வைத்துவிட்டு இதுநாள் வரையிலும் நமக்கு கிடைக்குமா கிடைக்குமா என்று எலவு காத்து கிளிபோல் காத்திருக்கிற அந்த மாணவர்களின் கனவை பொய்யாக்கி விடாதீர்கள் பொசிக்கி விடாதீர்கள் அனிதா போல் என்று நான் தமிழக அரசுக்கு முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் மூன்று பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு வரை தமிழக அரசு விடுதலை செய்ய முன்வரணும் ஏழு புள்ளி அஞ்சுக்கு கவர்னர் ஒப்புதல் அளிக்கவில்லை எனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நான் அரசாணை வெளியிடுகிறேன் அது செல்லும் என்று செல்லுபடியாக்கிய தமிழக முதலமைச்சர் தமிழக அமைச்சரவை ஏன் ஏழ்வர் விடுதலையில் உச்சநீதிமன்றம் தமிழக அரசும் கவர்னரும் இதை முடிவு செய்யலாம் என்று சட்டத்தின் ஊடாக அதை கிளீரன்ஸ் செய்து விட்டார்கள் எந்த தடையும் இனி மத்திய அரசாலோ உச்சநீதிமன்றத்தாலோ இல்லை அப்படி இருக்கின்ற போது தமிழக அரசை நான் கேள்வி கேட்கிறேன் தற்போது பேரறிவாளன் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த தருணத்திலேயே அவருடைய பரோலை ரத்து செய்து அவரை நீங்கள் மீண்டும் சிறையில் அடைக்கிறீர்கள் அவருடைய தாயாரும் அவரும் பரோல் நீட்டிப்பு கேட்டார்கள் தர மறுக்கிறீர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பரோல் நீட்டிப்பு வழக்கு வந்தபோது உங்களுடைய அரசு தரப்பு வழக்கறிஞர் மாய்ந்து கொண்டு என்ன சொல்லுவாங்க மிக வேகமாக கோவமாக ஆர்கியூ செய்கிறார் ஆர்கியூமெண்ட் பண்ணுறா என்னன்னு பரோல் நீட்டிக்கு கொடுக்கவே கூடாதுன்னு அதை எதிர்த்து பேரறிவாளன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார் உச்சநீதிமன்றத்திலும் தமிழக அரசு இதே நிலை எடுக்கிறீங்க அப்போ மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் பார்த்து கேட்கிறேன் நீங்கள் தமிழக சட்டமன்றத்தில் இயற்றிய தீர்மானம் பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழுவரை விடுதலை செய்வதற்காகவா அல்லது அரசியல் லாபத்திற்காகவா நீ உண்மையிலேயே அவரை விடுதலை செய்யணுன்னா உயர்நீதிமன்றம் அவருக்கு உடல்நிலை சரியில்லை அவர் தந்தையாருக்கு உடல்நிலை சரியில்லை சீரியஸாக இருக்குது அதனால அவருடைய பரோல் நீட்டிக்க கேட்குறாரு அரசு தரப்பு என்ன பதில் சொல்லுங்கள் என்று அரசர் அரசு தரப்பு வழக்கறிங்களை பார்த்து கேட்கின்ற போது அவருக்கு இனி ஒரு நாள் கூட பரோல் நீட்டிப்பு செய்யக்கூடாது என்று நீங்கள் உயர் நீதிமன்றத்தில் டிஸ்மிஸ் செய்ய வைக்கிறீங்க அந்த மனுவை ஆனால் அதை எடுத்துக்கொண்டு பேரறிவாளன் டெல்லி உச்ச வழக்கு தொடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழக அரசின் எதிர்ப்பை மீறியும் ஒரு வாரம் பரோல் நீட்டிப்பு செய்கிறாங்க ஆக ஏன் இந்த இரட்டை வேடம் ஏழு வரை விடுதலை செய்வது தான் அதிமுக அரசின் கொள்கை என்று சொல்கின்றீர்கள் தமிழக அமைச்சரவின் முடிவு என்று சொல்கின்றீர்கள் ஆனால் ஏழுவரை வரை விடுதலை செய்வதற்கு முன்பாக குறைந்தபட்சம் மனிதநேய அடிப்படையிலே பரோல் நீட்டிப்புக்கு கூட நீங்கள் முன்வர மறுக்கிறீர்கள் என்ன வைக்கிறோம் விடுதலை செய்வதற்கு முன்பாக பேரறிவாளனை முதலில் நீங்கள் விடுதலை செய்யுங்க அவருடைய தந்தை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார் முதலில் பேரறிவாளனை விடுதலை செய்து முதலில் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பேரறிவாளன் விடுதலையை கோருகின்ற மனித உரிமை செயல்பாட்டாளர்களுக்கும் அற்புதம் அம்மாள் அவர்களுக்கும் குயில்தாசன் அவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற வகையில் முதல் நபராக பேரறிவாளனை விடுதலை செய்ய தமிழக அரசு முன்வர வேண்டும் இதை நீங்கள் செய்வோம் செய்ய முடியாது என்று மக்கள்கிட்ட சொல்லுங்க வருகின்ற தேர்தலுக்காக இதை வச்சுக்கிட்டு அரசியல் நாடகம் நாடகாதீங்க உன் நீங்க செய்ய தவறினீங்க அப்படின்னா வருகின்ற ஆட்சி அதை செய்ய போகிறது அந்த பேரும் அதன் ஊடாக மக்களிடையே மிகப்பெரிய செல்வாக்கையும் வருகின்ற ஆட்சி பெறப்போகிறது நான் கேட்கிறேன் இருக்கிற ஆட்சியிலே எடப்பாடி அவர்களை அந்த பேரை தட்டிச் செல்வதற்கு ஏன் இல்ல இல்ல மோடி அரசு உங்களை மிரட்டுக்கிறதா உண்மையை சொல்லுங்க நாடகமாட்டிங்க நாங்கள் தீர்மானம் அனுப்பி வச்சிட்டோம் இனி கவர்னர் தான் முடிவு எடுக்கணும் சந்திக்கிற அமைச்சர் ஜெயக்குமார் எல்லா பத்திரிகையாளர் சந்திப்பு எதிர்த்தீங்க உச்ச நீதிமன்றத்தில் எதுக்கு எதிர்த்தீங்க அப்போ இதில் எது உண்மை செய்து தமிழ்நாட்டுடைய எல்லா பிரச்சனைகளிலும் இரட்டை வேடம் போட்டு தமிழ்நாட்டின் உரிமைகளை காவு வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகள் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் போராடின திண்டுக்கல்ல முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் என்னோடு சட்டப்பேரவையில் பணியாற்றிய மிகச்சிறந்த சட்டமன்றத்தினுடைய சட்டமன்றத்தில் மிகச்சிறந்து வாதாடக்கூடிய தோழர் பாரதி அவர்கள் பாலபாரதி அவர்கள் இன்றைக்கு அடித்து காவல்துறை கையை பிடிச்சி இழுத்து தூக்கி குண்டு கட்டாக வீசியிருக்கிறார்கள் மிதித்திருக்கிறார்கள் விவசாயி நீங்களும் சோறு தானே சாப்பிட்றீங்க உங்கள் சோத்துக்கும் சேர்த்து தானே விவசாயிகள் போராடுறாங்க அந்த கடும் பனியில் அந்த குளிரில் அவர்களுக்கு ஆதரவாக இங்கே போராடின இங்கே இந்த கொடுமை நடக்குது இன்னொரு வேதனையான செய்தி கர்நாடகத்தில் டெல்லியில் போராடுற விவசாயிகளுக்கு ஆதரவாக போராடிய தமிழர்கள் தமிழில் பேனர் வச்சுருந்தாங்க பதாகி வச்சுருந்தாங்க தமிழில் முழக்க கன்னட வேதி அமைப்புகள் அவர்களை தாக்கி அந்த பேனர்களை கொடிகளை அறுத்து கிழித்து அராஜகம் செய்திருக்கிறான் ஆனால் தமிழ்நாட்டு முதலில் கள்ளம ஒன்று சாதிக்கிறேன் ஏன் அதை கண்டிக்க உங்களுக்கு தெம்புள்ள திறானி இல்லை ஏன் அந்த துணிச்சல் இல்லை ஆக ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்கள் ஆட்சி காலத்தில் எல்லா உரிமைகளும் நீட்டுக்காக அனிதா உள்ளிட்ட எங்களுடைய தங்கைகளை பழி கொடுத்தோம் இன்னைக்கு விவசாயிகள் மூணு பேர் டெல்லியில் அங்கே செத்துருக்கிறான் நாளைக்கு இங்கே விவசாயிகள் போராடி சாகணுமா போராடுற மக்களை காவல்துறையை கொண்டு வழக்கு பதிவு செய்து சித்திரவதை செய்கிறீங்க மிரட்டுறீங்க பொய் வழக்கு போடுறீங்க காவல்துறையினுடைய விசாரணை கைதி மரணங்களை கஸ்டோடியில் டெத் என்று சொல்லக்கூடிய நீதிமன்ற காவல் மரணங்களை எதிர்த்து நான் போராடினேன் என்பதற்காக என் மீது இருக்கிற அனைத்து வழக்குகளும் தூசி தட்டப்படுகிறது நாளை காலை பத்து மணிக்கு நான் உளுந்து பெற்ற நீதிமன்றத்தில் ஆஜராகணும் ஆனால் நீதிமன்றங்கள் எல்லாம் கொரோனாவில் வீடியோ கான்ஃபரன்ஸில் விசாரணை ஆனால் வேல்முருகை மட்டும் நேராக வரணும்னு உத்தரவு காவல்துறை துரத்தி துரத்தி எனக்கு சம்மன் கொடுக்கிறார்கள் இது எந்த விதத்தில் நியாயம் பல வழக்குகளில் இருந்து காவல்துறை பொய்யான வழக்கு வேல்முருகன் மீது போடப்பட்ட வழக்கு என்று சார்ஜ்ஷீட்டில் பெயர் நீக்கப்பட்ட வழக்கை இன்றைக்கி தூசு தட்டி எடுத்து மீண்டும் என் மீது வழக்கு பதிவு செய்து இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு அனுப்பி நீதிமன்றத்துக்கு வாங்கன்னு சம்மன் அனுப்பி கூப்பிடுறீங்க ஆக இந்த மக்களுக்காக மண்ணுக்காக மொழிக்காக இனத்திற்காக விவசாயிகளுக்காக மாணவர்களுக்காக போராடுகின்ற போராளிகளை இந்த தமிழக அரசு ஒடுக்க நினைக்கிறது நசுக்க நினைக்கிறது இதையெல்லாம் நாங்கள் உடைத்திறந்து சட்டத்தின் துணை கொண்டு நீதிமன்றத்தின் துணை கொண்டு நாங்கள் வெல்வோம் தமிழக அரசு பேரறிவாளனுடைய விடுதலையில் உங்கள் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துங்கள் என்று நான் திராவிட கழகத்தின் தலைமையிலான அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களிடத்தில் ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் பேரறிவாளன் தாயின் சார்பாகவும் பேரறிவாளன் விடுதலைக்காக போராடுகின்ற ஏழ்வர் விடுதலைக்கு போராடுகின்ற அமைப்புகளின் சார்பாகவும் நாங்கள் முறையிட்டு இருக்கிறோம் எங்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் அறிக்கை தந்திருக்கிறார்கள் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் வாக்குறுதி தந்திருக்கிறார்கள் கண்டிப்பாக இன்னும் ஆறு மாத காலத்தில் இந்த காட்சி மாறும் இந்த ஆட்சி மாறும் பேரறிவாளனை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற எங்கள் கோரிக்கை நிறைவேறும் சார் இன்னைக்கு ராமதாஸ் பாமகவினர் வந்து ரெண்டாம் கட்டமாக வியோ அலுவலகங்களில் மனு கொடுத்து போராட்டம் நடத்தியிருக்காங்க அதாவது இருபது சதவீத இடஒதுக்கீட்டை தர வேண்டியது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்திய அளவில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்கிற கோரிக்கை நியாயமான கோரிக்கை வரவேற்கப்பட வேண்டிய கோரிக்கை கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சாதிகளையும் கணக்கெடுத்து அந்தந்த சாதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பில் அந்த மக்களுக்கு உரிய வீதாச்சாரத்தை வழங்க வேண்டும் இதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொள்கை நோக்கம் வேண்டுகோள் நான் பாமகவினரை பார்த்து கேட்பது இடஒதுக்கீட்டு வழங்குங்கன்னு சொல்லி எடப்பாடியை சந்தித்து மனு கொடுப்பதில் ஒரு நியாயம் இருக்குது நரேந்திர மோடியை சந்தித்து மனு கொடுப்பதில் நியாயம் இருக்குது ஆனால் இருபது சதவீத இடஒதுக்கீட்டு இடஒதுக்கீடு வேணும்னு கிராமத்தில் இருக்கிற வீவாகிட்ட போய் மனு கொடுக்கறது என்பது இடஒதுக்கீடு பெறணுங்கிறதுக்காக அல்ல வருகின்ற தேர்தலில் எனது இரத்த உறவுகளான வன்னிய உறவுகள் உயிர்ப்போடு கட்சி பண்ணணும் உயிர்ப்போடு கட்சியை வச்சுருக்கணும் அதற்காக தொடர்ந்து அவர்களை போராட்ட களத்தில் வச்சிருந்தால் தான் அந்த கட்சி தேர்தலில் சந்திக்க எதுவாக இருக்கும் என்பதற்காக அவர் தன் கட்சிக்காரர்களை தன் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக விஓ ஆஃபீஸ் போய் மனு கொடுங்க அடுத்து பிடி ஆஃபீஸ் போய் மனு கொடுங்க அடுத்து தாசில்தார் ஆஃபீஸ் போய் மனு கொடுங்க மனு எங்கே கொடுக்கணுன்றது மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுக்கும் தெரியும் மருத்துவர் அன்புமணி ஐயாவுக்கும் தெரியும் ஆனால் கொடுக்க வேண்டிய இடத்துலலாம் மனு கொடுக்கலை இவங்க தேர்தலில் உடன்படிக்கை கையேப்பம் போடுகின்ற போது இருபது சதவீத இடஒதுக்கீட்டை தந்தால்தான் நாங்கள் அதிமுக தலைமையில் கூட்டணியில் நீடிப்போம் என்று ஒரே ஒரு அறிக்கையை மருத்துவர் ராமதாஸ் ஐயா விட சொல்லுங்கள் நானும் அதை வரவேற்கிறேன் அதை செய்ய மாட்டேன்றாரு பிஜேபி இன்னைக்கு அதை செய்யலாம் மத்தியில் இருக்கிற பிஜேபியோடு பாமக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தேர்தலுக்கு முன்பாக இருபது சதவீத இடஒதுக்கீட்டு நாங்கள் அமுல்படுத்துவோம் அதற்கான முதல் கட்ட பணியை தொடங்கிவிட்டோம் என்று சொல்ல சொல்லுங்கள் அதை வரவேற்கலாம் ஆனால் இந்த விஓவுக்கு மனு கொடுக்குறேன் தாசில்தாருக்கு மனு கொடுக்குறேன் பிடிஓ ஆஃபீஸுக்கு மனு கொடுக்குறேன் என்பதெல்லாம் பாவம் அறியாத அப்பாவி வன்னியர்களை அவர் கொஞ்சம் உசுப்பேற்றி வீதிக்கு வர வைக்கிற ஒரு யுத்தி இதை எங்கள் ஐயா முப்பது ஆண்டு காலமாக மிக வெற்றிகரமாக செஞ்சு அந்த மூன்று சதவீதம் நாலு சதவீதம் ஓட்டை தக்க வைத்திருக்கிறாரு அது அது ஒரு விதத்தில் ஒரு பாராட்டுக்குரிய தான் ஏன்னா அந்த இளைஞர்கள் எவ்வளோ ஒரு அறியாமல் இருக்கிறாங்க பாருங்கள் இன்னமும் புரியல மத்திய அமைச்சராக நம்ம சின்னையாக இருக்கும்போது என்றைக்காவது கேபினெட் கூட்டத்தில் இதை குறித்து பேசியிருக்காங்களா என்றைக்காவது இதை ஒரு அஜண்டாவாக முன் வச்சுருக்காங்களா அப்படின்ற குறித்து யாரும் அங்கே கேள்வி எழுப்ப மாட்டேன்றாங்க எடப்பாடி கிட்ட போய் ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு ஒப்பந்தம் போட்டு வாங்கிட்டு வந்த தெரிஞ்ச மருத்துவர் ஐயாவுக்கும் மருத்துவர் சின்ன ஐயாவுக்கும் ஏன் இந்த இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துங்க நாங்கள் தேர்தலில் உங்களுக்கு கூட்டணி வரோன்னு சொல்ல முடியலன்னு கேள்வி கேட்க மறுக்கிறாங்க அதோடு இல்லை இடைத்தேர்தலில் இருபத்தி ரெண்டு தொகுதியில் நடந்துச்சு அதில் இவங்க இவங்களுடைய ஆதரவு தான் ஒம்பது தொகுதியில் ஜெயிச்சு தான் இப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த ஒம்போது தொகுதியை நாங்கள் உங்களை ஜெயிக்க வைக்கணும்னா எடப்பாடி ஆட்சி தொடரணுன்னா இந்த இடஒதுக்கீட்டை நீங்கள் அமுல்படுத்துங்க நாங்கள் இடைத்தேர்தலில் இருபத்தி ரெண்டு தொகுதியில் உங்களுக்கு வேலை செய்கிறோன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா காரியம் நடந்திருக்கோம் இன்றைக்கி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதையெல்லாம் செய்யலை இது எதுவுமே செய்யாமல் சரியாக தேர்தல் நேரத்துக்கு மருத்துவர் ஐயா சில யுத்திகளை கையில் எடுக்கிறாரு அந்த யுத்திகளுக்கு மகுடிக்கு தலையாற்ற பாம்புகளாக என் ரத்த உறவுகள் இருப்பதை கண்டு நான் வேறு என்ன சொல்ல முடியும் அவன் இதை நான் சொன்னேன்னு வச்சுக்கேன் நீங்கள் விழிப்புணர்வு பெருங்க இது குறித்து கொஞ்சம் சிந்தியுங்க நாளாக கேட்கலையே ஏன் இப்போ ஐயா கேட்குறாரு அப்படின்னு நான் சொன்ன உடனே வேல்முருகன் ஜாதியை காட்டி கொடுத்தவர் ஜாதிக்கு துரோகி என்று சொல்வார்கள் நான் எத்தனை துரோக பட்டங்களை வேண்டுமானாலும் சுமக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் அந்த உண்மையிலேயே கல்வி வேலைவாய்ப்பில் உரிய பிரனிதித்துவம் இல்லாமல் ஆண்டாண்டு காலமாக ஒதுக்கப்படுகின்ற ஓரங்கட்டப்படுகின்ற வன்னீர் சமூகத்திற்கான அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் அதை நிறைவேற்றப்பட்டால் அதை வரவேற்கக்கூடிய முதல் ஆளாக வேல்முருகன் இருப்பான் அதே போன்று ஏனைய தமிழ்ச்சாதிகள் இன்னைக்கு எஸ்சிக்கு பதினெட்டு சதவீதம் அந்த காலத்தில் கொடுத்துச்சு இன்னைக்கு அவங்க எண்ணிக்கையில் இருபத்தி ஒரு சதவீதம் இருக்கிறாங்க இருபத்தி ஒரு சதமாக உயர்த்தி கொடுங்க மீதம் இருக்கிற அனைத்து தமிழ் சாதிகளும் அது எந்த சாதிகளாக இருந்தாலும் அந்தந்த சாதியினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அரசு வேலை வாய்ப்பு கல்வியில் அந்த உரிமையை கொடுங்க அதான் உண்மையான சமூக நீதி அதை கேட்டு பெற வேண்டிய இடத்தில் இருக்கிறவர்களே நாங்கள் விவி ஆஃபீஸில் மனு கொடுக்குறோம் என்று சொல்வது எந்த விதத்தில் அதை எழுதுவதற்கு ஏசிய நெட் என்கிற ஒரு மலையாள ஊடகத்திற்கோ அல்லது தமிழ்நாட்டில் நடராஜனை தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் தமிழர்கள் என்று எழுதுகின்ற தினமலருக்கோ இந்த அருகதையும் இந்த யோக்கியதும் இல்லை ஆண்டாண்டு காலமாக ஒதுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் பிறந்து தன்னுடைய தாய் சாலையோரம் கடன் நடத்தி வேர்வை சிந்தி உழைத்து சம்பாதித்த பணத்தில் அவர் பயிற்சி எடுத்து இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் இன்றைக்கு இந்தியாவின் மானத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் அவருடைய அணிக்கு வெற்றி வீரராக முதல் வீரராக திகழ்கிறார் பாராட்ட மனமில்லை என்று சொன்னாலும் புதிவாரி தூற்றாமல் இருங்கள் ஊடக தர்மம் பத்திரிக்கை தர்மம் என்று சொல்லுகிறீர்களே அதை குறைந்தபட்சம் மவுன்ரோ தினமலர்களே கடைபிடியுங்கள் கேரளத்து ஏசிய நெட் சகோதரர்களே கடைபிடியுங்கள் ஏன் இவ்வளவு வன்மம் உங்களுக்கு ஏன் நடராஜன் மீது என்ன உங்களுக்கு இவ்வளவு வன்மோ கிரிக்கெட் வீரர்கள் யாரும் பச்சை குத்தி கொள்ளலையா கிரிக்கெட் வீரர்கள் யாரும் சாட்சி அணிந்து கொண்டு நடமாடவில்லையா ஆக இந்த வன்மம்தான் இன்றைக்கு தமிழர்களை வீதிக்கு வந்து நடராஜனுக்கு ஆதரவாக முகநூல் பக்கங்களிலும் ட்விட்டர் பக்கங்களிலும் ஆதரவு கரத்தை ஓங்கி ஒழிக்க செய்திருக்கிறது என்பது ஒரு விதத்தில் வரவேற்புக்குரியது